வெல்கம் டு நகரத்தார் கைமணம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காய பஜ்ஜி இதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு இரநூறு கிராம் கிட்ட கடலை மாவு எடுத்துருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் சோளம் மாவு சோளம் மாவு இல்லைன்னா நீங்கள் இட்லி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஃப்ளஃபியாக வர்றதுக்கு தான் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ட்ரை இன்க்ரீடியன்ஸாக சேர்த்துக்கிட்டே வரலாம் இப்போது ஒரு ஸ்பூன் உப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இதோட சேர்த்துக்கிறேன் நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தாலும் நிறத்துக்கு சேர்த்துக்கலாம் இப்போது இதுதான் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு இது வந்து ஒரு ஸ்பூன் நல்லா பசு நெய் ஊற்றிக்கணும் அதுதான் டேஸ்ட்டை என்ரிச் பண்ணி கொடுக்கும் இந்த கடையில் விற்கிற பஜ்ஜி மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம் இந்த ரோட் சைட் பஜ்ஜி டேஸ்ட்டே இது வரும் இப்போது அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் கலந்துக்கணும் அது கூட இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் நான் கொஞ்சோண்டு பெருங்காயமும் இது கூட சேர்த்துக்கிட்டேன் பெருங்காயத்தை லேசாக தண்ணியில் கரைச்சி இது கூட சேர்த்துக்கிட்டாச்சு இப்போது பேட்டரை வந்து ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் வெங்காயத்தை டிப் பண்ணி போடுற அளவுக்கு நம்ம இதை ச இந்த மாவை வந்து பதமாக கரைச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்கள் இப்போது நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெயை காய வச்சு வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை தோல்சி விட்டு அதை பீஸ் பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த நல்ல காஞ்ச எண்ணெயில் இப்போது அதை வெங்காயத்தை டிப் பண்ணி இந்த மாவில் டிப் பண்ணி இப்போது இதில் நம்ம பொன்னிறமாக பொறிச்சு எடுக்கணும் எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு